காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும், ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு நீக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை திமுக வெளியிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் களம் தமிழ்நாட்டில் சூடுபிடித்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் பட்டியல், தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் அறிக்கைகளை அரசியல் கட்சிகள் வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் ஆளும் கட்சியான திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையிலான குழு தயாரித்த தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார். பின்னர் பேசிய முதலமைச்சர், ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை வழங்கும் திட்டம் மீண்டும் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். மாநிலங்களில் சுய ஆட்சி பெற அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் செய்யப்படும் என்றும், ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் சட்டம் 361 ரத்து செய்யப்படும் எனவும் வாக்குறுதி அளித்தார். மேலும் சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்கப்படும் என தெரிவித்த முதலமைச்சர், தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும், மாணவர்கள் பெற்ற கல்விக் கடனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் என்றும், இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டார். குடியுரிமை திருத்த சட்டம் 2019 ரத்து செய்யப்படும். ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும். வேளாண் விளைபொருள்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு பிளஸ் 50% என்பதை வலியுறுத்தி, உழவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும். இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். விமான கட்டணம் நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும். எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும். புது சிவில் சட்டம் கொண்டுவரப்படாது. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.